ஸ்ரீ கருட புராணம் அத்தியாயம் 24 கர்மயோகம். ஸ்ரீ கிருஷ்ணர் மேலும் தொடர்கிறார். வேத சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட உயர்ந்த கடமைகளே கர்மம் எனப்படும். காமம், குரோதம், பேராசை, மோகம், இன்பம், துன்பம் இவற்றிற்கு அடிப்பணியாமல் இருப்பது யோகம் எனப்படும். காமம், குரோதம், இன்பம், துன்பம், பேராசை, மோகம் இவை இல்லாமல் சமபாவனையுடன் தனது வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்ப சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றுவதுதான் கர்மயோகம் எனப்படும். வேத சாஸ்திரங்களை பின்பற்றாமல் செய்கின்ற கர்மமானது வறுக்கப்பட்ட தானியங்கள் முளைவிடாது போவது போலாகி பயனற்றதாகிவிடும். பயனை கருதி கர்மம் செய்தால் அங்கு நல்ல அல்லது தீய பயன் நேரும். கர்மயோகத்தில் பயன் வேண்டுமென்ற எண்ணமே இல்லை. அதனால் விபரீதமான பயன் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. பயனை கருதி தெய்வத்திற்கோ பித்ருக்களுக்கோ மனிதர்களுக்கோ சேவை செய்யும் போது தவறு நேர்ந்தால் அவர்கள் கோபம் கொள்ள காரணம் உண்டு. அதனால் தீங்கு நேரலாம். ஆனால் தன்னலம் கருதாத யாகம், தானம், தவம், சேவை முதலிய கடமைகளில் குறை ஏற்பட்டாலும் விபரீத விளைவாக தீங்கு நேராது. முன் செய்த புண்ணியங்களின் விளைவாக இவ்வுலகிலோ பரலோகத்திலோ கிடைக்கின்ற சுகபோகத்தில் தடையும் ஏற்படாது. அவன் புண்ணியவான்களின் உத்தம லோகத்தை அடைந்து அங்கு வெகுநாட்கள் வாழ்ந்து மறுபடியும் தூய செல்வந்தர்களின் வீட்டிலேயே பிறப்பான் அல்லது யோகிகளின் குலத்தில் பிறப்பான். முன்பழக்கத்தினால் மீண்டும் அதே போல சாதனைகளை செய்வான். முன்வினை பாவத்தின் காரணமாகவும் போகங்கள் காரணமாகவும் அவ்வாறே சாதனையில் தவறு செய்பவர்கள், பாவத்தை உண்டாக்கக்கூடிய சுகங்களில் ஈடுபட்டவர்கள், நாத்திகர்கள் இவர்களுடைய சேர்க்கையினாலும் இடையூறுகள் நேரலாம். ஆனால் பயனை கருதாமல் செய்யப்படும் கடமைகளின் விளைவு தீயதாக இருக்காது. ஆகவே நேரெதிர் விளைவான தோஷம் ஏற்படாது. கர்மயோகத்தின் சாதனை முடிவு வரை போய் நிறைவு பெறுமானால் அது இறந்துவிட்டவனை பரபிரம்மமாகிய பரமாத்மாவிடம் சேர்த்துவிடும். யாராவது ஒருவன் இந்த கர்மயோக சாதனையில் ஒரு சிறு அம்சத்தை செய்தாலும், அதாவது சமபாவனையில் முழுவதும் நிலைத்து நில்லாமல் ஓரளவு சமபாவனையுடன் கடமைகளை செவ்வனே ஆற்றினாலும் சரி, அந்த சிறு சமபாவனை கூட உயிர் பிரியும் காலத்தில் உறுதியாக இருந்தால் அதே கணத்தில் அவனை பரமகதியை அடையச் செய்யும். ஆனால் பயனில் பற்றுடன் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் எவ்வளவு பெரிய பெரிய யாகங்கள், தானங்கள், தவங்கள், புண்ணியஸ்தல வாசம், விரதம் முதலியவை செய்தாலும் அந்த மனிதன் சம்சார சூழலிலிருந்து வெளியேற முடியாது. கர்மயோகத்தில் சிறிய முயற்சி கூட அவனை காப்பாற்றத்தான் செய்கிறது. இதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அப்படி எப்போதும் செய்யும் என்ற கால நிர்ணயம் கிடையாது. இப்பிறவியிலேயே செய்யுமா அல்லது அடுத்த பிறவியிலா என்று தெரியாது. ஏனெனில் அந்த சிறு சாதனை பெருகி முழுமை பெற்றுதான் கரையேற்றும். ஆகவே நலனை, மங்களத்தை விரைவில் அடைய விரும்புபவன், முயற்சியுடன் கூடியவன், அதே முனைப்புடனும் முழுமையாக தூய்மை பெற ஆவன செய்ய வேண்டும். பிராணிகளுக்கு எல்லா பயங்களை காட்டிலும் பெரியது மரண பயம். முடிவற்ற காலம் வரை மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதும் பெரிய பயம்தான். இந்த பிறப்பு என்ற பயத்தை பகவான் மரணம் என்ற சம்சார கடல் என்று கூறுகிறார். கடலில் அலைகள் ஓயாமல் எழுகின்றன. அதேபோல இந்த சம்சார கடலில் பிறப்பு இறப்பு என்ற முடிவற்ற அலைகள் எழுந்து வீழ்கின்றன. கடலின் அலைகளை ஒரு கால எண்ணினாலும் எண்ணிவிடலாம். ஆனால் பரமாத்மாவின் உண்மை அறிவு ஏற்படாதவரை எத்தனை தடவை இறக்க வேண்டியிருக்கும் என்பதை யாராலும் கணக்கிட முடியாது. இந்த மரணம் என்ற சம்சார கடலிலிருந்து கரையேறுவது என்பது பிறப்பு இறப்பு இவற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டு பிரபஞ்சத்திலிருந்து அறவே ஒதுங்கி ஆனந்தமயமான பிரம்மத்துடன் ஒன்றிவிடுவதுதான் பெரிய பயத்திலிருந்து மீட்பு பெறுவது ஆகும். அடுத்ததாக அத்தியாயம் 25 கர்ம பயனில் மனிதனுக்கு உரிமையில்லை. மேலும் ஸ்ரீ கிருஷ்ணர் தொடர்ந்தார். வர்ணம், ஆசிரமம், இயல்பு, சூழ்நிலை இவற்றிற்கு ஏற்றவாறு மனிதனுக்கு கர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கர்மங்களை கர்மணி என்ற சொல் குறிக்கிறது. சாஸ்திரங்களில் செய்யக்கூடாது என்று கூறப்பட்ட பாவச் செயல்களை கர்மணி என்ற சொல் குறிக்காது. ஏனெனில் பாவ கர்மங்களை செய்ய அவசியமோ பொறுப்போ மனிதனுக்கு கிடையாது. மனிதன் விருப்பு வெறுப்புகளினால் உந்தப்பட்டு அவற்றில் ஈடுபடுகிறான். அது அவனுடைய பொறுப்பில்லாத செய்கை. அதனால் அத்தகைய செயல்கள் புரிபவனுக்கு நரகம் முதலிய துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய யமதண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. மனித உடலில்தான் ஜீவனுக்கு புதிய கர்மங்கள் செய்ய சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் தன் பொறுப்புக்கு ஏற்றவாறு பகவானுடைய கட்டளையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும். அந்த கர்மங்களில் நாம் செய்கிறோம் என்ற ஒட்டுதல் பற்றி இருக்கக்கூடாது. அந்த கர்மங்களை ஆற்றுவதை பரமாத்மாவை அடைவதற்கு சாதனமாக கருத வேண்டும். அப்போது எளிதாக பரமாத்மாவை அடைந்து விடலாம். மனித பிறவி கிடைத்திருக்கும் ஜீவனுக்கு
கர்மங்களை ஆற்றும் பொறுப்பு உண்டு. ஆகவே அந்த பொறுப்பை நல்ல விதத்தில் பயன்படுத்த வேண்டும். மனிதனுக்கு கர்மங்களை ஆற்றத்தான் பொறுப்பு உண்டு. அவற்றை செய்யாமல் விடுவதற்கு அவனுக்கு சுதந்திரம் கிடையாது. அவன் அகங்காரத்தினால் பிடிவாதமாக கர்மங்களை செய்யாமல் விட்டுவிடலாம் என்றாலும் கூட அவனால் விட்டுவிட முடியாது. ஏனெனில் அவனுடைய சுபாவமானது அவனுடைய வலுவில் ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கச் செய்யும். இந்த நிலையில் அவனுடைய பொறுப்பை நிறைவேற்றாமல் தனக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை தவறாக பயன்படுத்தி விதிக்கப்பட்ட கர்மங்களை விட்டுவிடுவதால் சாஸ்திர விதிகளை மீறியதற்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும். ஆகவே ஆற்ற வேண்டிய கர்மங்களை ஆற்றத்தான் வேண்டும், தவிர்க்கக்கூடாது. அரசாங்கம் மக்களை காப்பதற்காகவும் தற்காப்புக்காகவும் சில அதிகாரிகளுக்கு பலவிதமான ஆயுதங்களை வழங்குகிறது. அவற்றை வைத்துக்கொள்ளவும் கையாளவும் பொறுப்பு அளித்திருக்கிறது. அவற்றை கையாளுவதற்குரிய சட்டத்திட்டங்களையும் விதித்திருக்கிறது. எந்த அதிகாரியாவது அந்த பொறுப்பை தவறாக உபயோகித்தால் அரசாங்கம் அவருக்கு தண்டனை அளிக்கிறது. அந்த பொறுப்பை அவரிடமிருந்து பிடுங்கிக் கொள்கிறது. அதுபோலவே ஜனன மரணம் என்ற சம்சார பந்தத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் பிறருக்கு நன்மை செய்வதற்காகவும் ஜீவனுக்கு மனம் புத்தி புலன்களுடன் கூடிய இந்த மனித சரீரத்தை அளித்து அதன் மூலம் புது செயல்கள் செய்ய இறைவனால் விசேஷமான சலுகை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவன் இந்த சலுகையை நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் கர்மபந்தத்திலிருந்து விடுதலை பெற்று பரமபதத்தை அடைகிறான். எவன் இந்த சலுகையை தவறாக பயன்படுத்துகிறானோ அவன் தண்டனை பெறுகிறான். அவனிடமிருந்து பொறுப்பும் பறிக்கப்பட்டு அவன் மறுபடியும் நாய் பூனை பன்றி ஆகிய பிறவிகளை பெறுவான். மனிதன் இந்த இரகசியத்தை அறிந்து தன் பொறுப்பை நல்ல முறையில் நிறைவேற்ற வேண்டும். மனிதனுக்கு தான் செய்த கர்மங்களின் பயன்களை பெறுவதற்கு ஒரு பொழுதிலும் எந்த விதத்திலும் சுதந்திரம் கிடையாது. எந்த கர்மத்திற்கு எந்த பயன், அந்த பயன் எப்பிறவியில் கிடைக்கும், எந்த முறையில் கிடைக்கும் என்று அவன் அறிய மாட்டான். தன் விருப்பப்படி தான் விரும்பும் காலத்தில் அவற்றை பெறவும் முடியாது, அவற்றிலிருந்து தப்பவும் முடியாது. மனிதன் விரும்புவது ஒன்று, ஆனால் அவனுக்கு கிடைப்பது வேறு ஒன்று. அநேக மனிதர்கள் பலவித இன்பங்களை அடைய ஆசைப்படுகிறார்கள். அவற்றை அடையும் சந்தர்ப்பம் நேர்வது அவர்கள் கையில் இல்லை. மேலும் எல்லா சேர்க்கைகளையும் பிரிவுகளையும் அவர்கள் விரும்புவதில்லை. ஆனால் விரும்பாத சேர்க்கை சேர்ந்து விடுகிறது, அவர்கள் விரும்பாத பிரிவும் நிகழ்ந்து விடுகிறது. கர்மங்களின் பயனானது மனிதன் எதிர்பார்த்ததைப் போல நடப்பதில்லை. கர்மங்களின் பயனை அளிப்பது பகவான் கையில் உள்ளது. புகழ் வேண்டும், ஸ்வர்க்கம் வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுவதெல்லாம் ஒருவித அறிவின்மையே ஆகும். இவையெல்லாம் துச்சமானவை, சிறிது காலம் மட்டும் சுகம் தருபவை. ஆகவே எந்த பயனையும் கருதி நமது கடமைகளை செய்யக்கூடாது. மமதை, பற்றுதல், ஆசை இவற்றை துறந்து சமபுத்தியுடன் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்வதே கர்மயோகம் ஆகும். அதுவே புத்தியோகமும் ஆகும். புத்தியோகம் உள்ளவன் கர்மத்தின் பயனை தியாகம் செய்து மாறுதல்களற்ற உயர்நிலையை அடைவான். பயனை கருதி செய்யப்படும் கர்மங்களின் பயன்கள் அழியக்கூடியவை, அவை கணநேர இன்பம் தருபவை. ஆனால் கர்மயோகத்தின் பயனாக பரமாத்மாவையே அடைந்து விடலாம் என்று கூறி முடித்தார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான். இதோடு அத்தியாயம் 25 நிறைவு பெற்றது. 26வது அத்தியாயத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.